சில வருஷங்களுக்கு முன்னால காதலிக்கிறவங்களோட பெயர், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட பெயர் எல்லாம் கை, மார்பு மாதிரியான இடங்கள்ல பச்சை குத்தி இருப்பாங்க. ஆனா இப்போலாம் ஃபேஷனுக்காகவும் அழகுக்காகவும் சிலரோட ஞாபகார்த்தமாகவும் பச்சை குத்திக்கிறாங்க. டாட்டூ போடாத யங்ஸ்டர்ஸை பார்க்கறதே இப்போ ரேர்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த டாட்டூ போடுறது உங்களோட கனவுகளை சிதைக்கவும் உங்களுக்கு பிடிச்ச வேலையில சேர்றது தடுக்கவும் செய்யும்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு ராணுவ வேலையில சேர்றது ஒரு கனவா இருக்கும். அதுல நீங்க சேர விருப்பப்பட்டீங்கன்னா இதை நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். ராணுவத்துல சேர்றதுக்கு டாட்டூ போட்டுக்கலாம். ஆனா அது உங்களோட முழங்கையின் உட்புறத்திலையும் உள்ளங்கையோட பின்புறத்திலையும் போட்டுக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது சின்னதா இருக்கணும். அந்த இரண்டு இடங்களை தவிர்த்து உடம்போட மற்ற இடங்களில் டாட்டூ போட்டிருந்தா ராணுவத்தில் சேர்றதுக்கான தகுதியை நீங்கள் இழந்துருவீங்க. நீங்கள் அனுமதிக்கப்பட்ட அந்த ரெண்டு இடங்களில் டாட்டூ போட்டிருக்கிற பட்சத்தில் அந்த டாட்டூ இனவெறியை தூண்டுற வகையிலோ ஒரு இனத்தையோ நபரையோ பிராந்தியத்தையோ மதத்தையோ பாலினத்தையோ இழிவுபடுத்துகிற மாதிரி அநாகரீகமாக இருந்தால் நீங்கள் ராணுவத்தில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டீங்க. இதில் ஒரு விதிவிலக்கும் இருக்குது. பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க பச்சை குத்திக்கிறத அவங்களோட பாரம்பரியமாக வச்சுருக்காங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவங்க உடம்போட எந்த பாகத்தில் பச்சை குத்திருந்தாலும் அவங்க இராணுவத்தில் சேர்த்துக்கப்படுவாங்க. ஆனால் அவங்க அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கனும் பச்சை குத்திக்கிறது அவங்களோட வழக்கம்னும் மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் அல்லது பழங்குடித்துறையை சேர்ந்த மூத்த அதிகாரி மூலம் சர்டிஃபிகேட் வாங்கி இன்டர்வியூக்கு முன்னாடியே இந்திய ராணுவத்தில் சமர்ப்பிக்கணும்னு ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் சொல்லியிருக்காரு. நீங்கள் ராணுவத்தில் சேர ஆவலோடு இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டாட்டூ போடாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.